நண்பர்களே வணக்கம். ஒரு தடவை அன்பர் ஒருத்தர் வந்து பகவத்கிட்ட அவர் கேள்வி கேட்குறாரு. அதாவது ஒருத்தருக்கு அவர் அறியாமலே கோபம் ஏற்பட்டு போயிடுது அல்லது துயரம் ஏற்பட்டு போயிடுது. இப்படி எதுனாச்சும் ஒரு உணர்வு ஞானிக்கு ஏற்பட்டுதுன்னா அது உடனே மறைஞ்சிரும்னும், அதுவே அஞ்ஞானிக்கு ஏற்படுறப்ப அந்த உணர்வு உடனே மறையாமல் ரொம்ப நேரம் நீடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படி தானுங்களா அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட விளக்கம் கேட்குறாரு. அதுக்கு ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஞானியோட கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியோட கோபம் இரும்புச்சூடுன்னு ஒரு வாசகத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. அது என்ன தங்கச்சூடு இரும்புச்சூடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ தங்கத்தை உருக்கி கட்டியாக்க முயற்சி செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி உருக்கிய தங்கத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே தண்ணீரை போடுவாங்க. அது தண்ணீரை போட்டுட்டு அதுக்கப்புறமா உடனே கூட கையை விட்டு அந்த தங்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். தண்ணீரில் போட்ட அந்த நொடியிலேயே அந்த தங்கத்தோட சூடு வந்து தங்கத்துலேருந்து மறைஞ்சி போயிருக்கும். ஆனால் அந்த இரும்போட சூடு அது மாதிரி கிடையாது. இரும்பை நல்லா பழுக்க காய்ச்சி ஆயுதமாக்கிறதுக்கு அதை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆயுதமாக்குனதுக்கு அப்புறமேட்டு அதோட சூடு நீங்கிறதுக்கு அதை தண்ணிக்குள்ளே போடுவாங்க. இப்போ தங்கத்தை உடனே எடுத்த மாதிரி உடனே கையை விட்டு நம்ம இந்த இரும்பை நம்ம எடுக்க முடியாது. அப்படி எடுத்தோம்னா கை பொசுங்கி போயிடும். அந்த இது தங்க இரும்போட சூடு வந்து தங்கத்தோட சூடு மாதிரி உடனே அது மறையிறது கிடையாது. அது மறையிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். இதைத்தான் நம்ம வந்து ஞானியோட கோபம் உடனே மறைஞ்சிடும், அஞ்ஞானியோட கோபம் மறையிறதுக்கு தாமதமாகும் அப்படிங்கிற இதில் சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் அதோடய நுட்பம் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஒருத்தர் ஞானியாக இருந்தாலும் சரி அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி அவரோட உணர்வு எல்லாமே தங்கச்சூடு மாதிரி தான். நம்மளுக்கு ஏற்படுற எல்லா உணர்வோட ஆயுளும் கூட ஜஸ்ட் ஒரு அரை வினாடி தான் இருக்குது. ரெண்டு பேத்துக்குமே இப்படி தான் நிகழ்கிறது. அப்புறம் ரெண்டு பேத்துக்கும் அப்புறம் என்ன தான் வேறுபாடுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ தங்களுக்கு வர உணர்வோட போராடி அஞ்ஞானி வந்து அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த அதனால் வந்து அவன்கிட்ட அது அந்த உணர்வெல்லாம் ரொம்ப நேரம் அப்படியே தங்கி போயிடுது. ஆனால் இந்த ஞானி வந்து அதை அப்படி புதுப்பிச்சுக்கிறது இல்லை. அதனால் அவருக்கு வேறு எந்த உணர்வும் அவர்கிட்ட தங்கி இருக்கிறது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இப்போ நம்மளுக்கு வர உணர்வு எல்லாமே இடியோசம் மாதிரி தான் இது. அது என்ன இடியோசன்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த இடியோசைக்கும் உணர்வுகளுக்கும் என்ன சம்பந்தம்னு கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ இடிவோசைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இடிவோசைக்கு பயப்படாதவங்க நம்மளை யாருமே இருக்க முடியாது. வானமே என்னவோ இடிஞ்சு நம்ம தள்ள விழுந்தது மாதிரி அந்த இடிவோசை இருக்கும். சின்ன பிள்ளை கூட அர்ஜுனன் பேரை சொன்னால் தங்க தள்ள இடி விடாதுன்னு சொல்லிட்டு இடிக்கிறப்ப எல்லோரும் அர்ஜுனா அர்ஜுனான்னு கூட எல்லாம் சத்தம் போட்டுட்ருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி மின்னல் ஒளி வீசும். அந்த மின்னலை தொடர்ந்து சில வினாடியிலே வானமே வெடித்து சிதறற மாதிரி ஒரு இடியோசை ஏற்படும். அந்த மின்னல் வெட்டு உடனேயே எல்லோரும் காதை பொத்திக்கிட்டு கண்ணையை மூடிக்கிட்டு அர்ஜுனா அர்ஜுனான்னு எல்லாம் ஜபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடியோசையில் கூட சில அறிவியல் உண்மையெல்லாம் இருக்குது. எந்த இடியோசையை நம்ம கேட்குறோமோ அந்த இடி வந்து நம்ம தலையில் விழுறதுக்கு சாத்தியமே கிடையாது. அது நம்ம மேலே விழுறதா இருக்குதுனாக்க அது அந்த மின்னலோடு சேர்ந்து தான் நம்ம மேலே விழணும். இப்போ மின்னலுக்கு அப்புறமா ஏற்கிற டியோசைங்கிறது நடந்து முடிஞ்சது தான் இது. அந்த மின்னலோடு அந்த நிகழ்வும் அப்படியே முடிஞ்சு போயிடுது. நம்மளுக்கு ஏற்படுற உணர்வு எல்லாமே முடிஞ்சு போன உணர்வு தான். இது மாதிரி நம்மளுக்கு ஏற்படுற உணர்வை வந்து நம்ம அடையாளம் கண்டு புரிஞ்சுக்கிறப்ப அது அங்கே முடிஞ்சு போயிருக்குது. நம்மளோட உணர்வு எல்லாத்துக்குமே நம்மளோட நினைவு தான் காரணமாக இருக்குது. நம்ம நினைவு கேட்ட உணர்வு தான் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கிறதா நம்மளோட நினைவு அம்சம் புரிஞ்சுக்கிறப்ப அது வந்து நம்மளுக்கு ஒரு பய உணர்வையோ இல்லாட்டி ஒரு விதமான பரபரப்பு படபடப்பு உணர்வையோ ஏற்படுத்தி பிடிச்சி. நம்மளோட நினைவை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். நமக்கு ஏற்படுற சிந்தனை எல்லாமே அலையாலையாக புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கிறதுலாம் நமக்கு நல்லா தெரியுது. எப்படி புகஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊதுபத்தியிலேருந்து புதுசு புதுசாக புகை வந்துக்கிட்டே இருக்குதோ அப்படித்தான் நம்மளோட சிந்தனையும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நினைவு எப்படி புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த நினைவில் காரணமாக வர இந்த உணர்வும் கணந்தோறும் அப்படியே புதுசு புதுசாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கனவு கண்டதாக வச்சுக்குவோம். அந்த கனவில் வந்து நம்ம ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டதாகவும் அதுலேருந்து தப்ப முடியாமல் ரொம்ப சிரமப்படுறதாகவும் கனவு காண்கிறோம். அந்த நிலைமையில் நம்ம தூக்கத்திலேருந்து விழிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி தூக்கத்திலேருந்து விழிச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம பார்த்த கனவுலேருந்து விடுபட்டு போயிருந்தாலும் நம்மளோட இருதயம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே படபடப்போட தான் இருக்கும். கனவுனால் ஏற்பட்ட இந்த படபடப்பு வந்து நீங்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட தான் செய்யுது.
ஆனால் இந்த படபடப்பை நீக்கிறதுக்காக நம்ம அந்த கனவுக்குள்ளே திரும்ப போய் அந்த கனவை மாற்றி அமைக்கணும்னு எந்த முயற்சியும் நம்ம செய்கிறது கிடையாது, அப்படி தேவையும் கிடையாது. இந்த மாதிரி நம்மளோட நினைவு எல்லாமே முடிஞ்சு போன கனவு தான், அது முடிஞ்சு போன நினைவை விட்டு செல்கிற இந்த உணர்வுகள் கூட தானாகவே அப்படியே முடிஞ்சு போயிடுது. அது சம்மந்தமாக நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லைங்கிறது தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஏற்படுற உணர்வு எல்லாமே இந்த உடல் சார்ந்த உணர்வாக தான் இருக்குது. நம்ம உடலில் ஏற்படுற இந்த ரசாயன மாற்றத்து மூலமாக தான், இந்த நரம்பு மண்டலம் மூலமாக ஏற்படுற அதிர்வு ஆலை மூலமாக நம்ம இந்த உணர்வு எல்லாத்தையும் நம்ம உணர்ந்துக்கிட்டு அது உணர்கிற வகையில் அதுவே வெளிப்படுது. இப்படி நம்ம எத்தனையோ விதமான உணர்வுகளை அனுபவிக்கலாம். அத்தனையுமே நம்ம உடம்பில் உள்ள நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற ரசாயன மாற்றம் தான். அது எல்லாமே நம்ம உடம்பு மூலமாக தான் ஏற்படுற ஒரு வெளிப்பாடு தான். அது எல்லாமே ஒரு சராசரி மனுஷனுக்கு ஏற்படுற சாதாரண அனுபவமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு யோகிக்கு ஏற்படுற உயர்ந்த வகையான ஆன்மீக அனுபவமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்மளோட உடலோட உதவியில் உள்ள ரசாயன மாற்றத்தினால தான் ஒரு ஏற்படுற அனுபவமாக இருக்கிற ஒரு அனுபவமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது இப்போ மனசில் ஏற்பட்ட நினைவையெல்லாம் அப்படியே மறைஞ்சிடுறது அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீரில் எழுதுகிற எழுத்த போல் அப்படியே எழுத எழுத அது பாட்டு மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த நம்ம உடம்பில் ஏற்படுற இந்த அனுபவம் மறைஞ்சிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சில வினாடி கொஞ்சம் தேவைப்படுது. அது உடனே அப்படி மறையிறதில்ல. இப்போ கனவு முடிஞ்ச நிலையிலையும் எப்படி நம்ம உடம்பில் ஏற்படுற படபடப்பு மறையிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுதோ, அதே மாதிரி இந்த நினைவு மாற மாற இந்த உடம்பில் ஏற்பட்ட உணர்வும் அப்படியே மாறி தான் போயிடுது, அப்படியே மறைஞ்சு கூட போயிடுது. இப்படி நம்மளோட நினைவும் அதது போக்கில் தானாக வந்துட்டு தானாக மறைஞ்சு போயிடுது. அது சம்பந்தமாக நம்ம எதுவுமே செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே அறியாமல் நம்ம உணர்வோட போராடி அதை சீரமைக்கிற முயற்சியில் போய் நம்ம ஈடுபட்டு போயிடுறோம். இப்போ சில பேர் சில ஆன்மீக பயிற்சி முயற்சியெல்லாம் செய்கிறப்ப இந்த உணர்வெல்லாம் கூட ஓரளவு கட்டுப்பட்டது மாதிரி தெரியுது. சில தியான பயிற்சி மேற்கொள்கிறப்ப கூட ஒரு ஆன்மீக சூழ்நிலையில் பங்கேற்கிறப்பெல்லாம் கூட நம்மளுக்கு எந்த விதமான மோசமான உணர்வோ சிந்தனையோ வர்றது கிடையாது. அதனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளோட உணர்வும் நினைவுகளும் நம்மளுக்கு எதாவது கட்டுப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். அதனால் நம்மளோட உணர்வு அது எப்பவும் நம்ம கட்டுப்பாட்டுகளை வச்சுருக்கா நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்ம மொத்த வாழ்மையும் ஒரு போராட்டமாக இந்த இடத்துல மாறி போயிடுது. நம்மளோட உணர்வு சீரமைக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து அதை சீரமைக்கிறதுக்கு தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய நினைவும் உணர்வுகளும் கூட எல்லாமே நம்மளோட இயல்பும் காரணமாக தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று நம்ம ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னோம், நம்மளோட நினைவும் உணர்வும் கூட நம்மளோட இயல்பும் காரணமாக தான் வெளிப்படுது, அதை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மன இயல்பு இருக்குது. இப்போ நம்மளோட மன இயல்புக்கு ஏற்ற உணர்வு தான் நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ப அது பாட்டி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு நினைவுக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் நம்மளோட சூழ்நிலை எப்படி காரணமோ அந்த மாதிரி தான் நம்மளோட இயல்பும் கூட அதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்குது. நம்மளுடைய உணர்வும் நினைவும் வெறும் வெளிப்பாடு தான் அது. அதோடய அடித்தளமாக இருக்கிறது என்னவோ நம்மளோட இயல்பு தான் அதோடய அடித்தளமாக இருக்குது. இப்போ எப்படி இந்த இடியோசைக்கு காரணம் வந்து மின்னல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமோ, அந்த ஓசைங்கிறது வெறும் விளைவு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தவறான மின் இணைப்பு காரணமாக அந்த மின் உபகரணத்துலேருந்து கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீப்பெருவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த தீயை அணைக்கிறதுக்கு போய் நம்ம போய் தண்ணியை போய் ஊற்றுறது கிடையாது. அந்த தீப்பெருக்கு காரணமாக மின் இணைப்பை நம்ம அப்படியே நிறுத்திவிட்டோம்னாக்க அந்த இது தானாக சரியாக போயிடும். அதனால் அந்த விளைவான அந்த தீப்பொறியை போய் நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத அதை அவசியமே இல்லை. இந்த மாதிரி தான் நம்மளோட உணர்வு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற நம்மளோட இயல்பை போய் நம்ம சரி செய்யணுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம விளைவு சரி செய்யலை, மூல காரணம் என்னவோ அதை தான் சரி செய்யணும்னு சொல்கிறோம். இப்போ இயல்புதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ போய் நம்ம அந்த இயல்பை போய் சரி செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு நிச்சயமாக வருது. ஆனால் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னாக்க நமக்கு என்னென்ன இயல்பு இருக்குங்கிறது கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அடி மனசில் வந்து அது அப்படியே மறைஞ்சு புதஞ்சு கிடக்குது.
நம்மளோட அனுபவமும் செயலும் அப்படியே பதிவாகி அது அப்படியே இயல்பாக மாறி அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. சில இது நம்மளோட பெற்றோர்கிட்டருந்து பாரம்பரியமாக வந்ததுலேருந்து நம்மளோட அன்றாட அனுபவத்தில் நம்ம சேகரிச்சிட்ருக்குது எல்லாமே வந்து ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி அந்த இயல்பில் போய் அப்படியே டெபாசிட்டே கிடைக்குது. அதை நம்மளால் நேரடியாக அந்த அணுகக்கூட முடியவே முடியாது. அதனால் அந்த முயற்சியை நம்ம கைவிடுறத தவிர நமக்கு வேறு ஒரு வழியும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இசைக்கருவி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பலவிதமான இசையை எழுப்பக்கூடிய பட்டன்லாம் இருக்கும். அதில் எதனாச்சும் ஒரு பட்டனை மட்டும் அழுத்தினா அதுலேருந்து சகிக்க முடியாத ஓசை தான் அங்கேருந்து வரும். இந்த ஓசைக்கும் இசைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த பட்டனை நம்ம கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அந்த பட்டனை வந்து இந்த ஓசைக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம்னா அந்த பட்டன் இன்னும் கொஞ்சம் வேகமாக அழுத்தினாக்க என்ன ஆகும், அப்போ அதுலேருந்து வர ஓசை இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பட்டனை அழுத்தி அழுத்தி இந்த ஓசை நல்லால இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்டனையும் நம்ம தூக்கி தூக்கி பிச்சு போட்டோம்னா அங்கே அந்த இசைக்கருவி கூட அந்த இடத்துல இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ நம்மளோட இயல்பில் வந்து நம்ம எதையுமே குற்றம் சொல்ல முடியாது. இப்போ நம்மளோட இயல்பில் வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அன்பு தான் ரொம்ப சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் சில சமத்து சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா கோபம் கூட நமக்கு தேவைப்படலாம். அதே மாதிரி மன வருத்தங்கிறது ஒரு தேவையில்லாத உணர்வாக நம்ம நினச்சிட்ருக்கலாம். ஆனால் இப்போ தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மன வருத்தம் ஏற்படுறது தான் சரியானதாக இருக்கும். அப்படி மன வருத்தம் ஏற்பட்டால் தான் அந்த தொழிலோட அந்த நஷ்டத்துலேருந்து மீட்டு வெற்றிகரமாக கூட நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி கூட நம்ம செய்யலாம். அதேமாரி பயங்கர உணர்வு கூட நம்மளுக்கு உதவி செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சமயத்தில் பாம்பை கூட மிதிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல வந்துடுது. இப்படி நம்மளோட இயல்பில் இருக்கிற எல்லா விதமான உணர்வும் நம்மளோட சூழ்நிலையை நிர்வாகம் செய்கிற வகையில் அது நம்மளுக்கு தேவைப்படத்தான் செய்யுது. அதனால் நம்மளோட இயல்பை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இப்படி வெளிப்படுற விளைவுகளான இதையும் சரி, நம்மளோட நினைவுகளையும் உணர்வுகளையும் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாமே ஒரு வெளிப்படுற விளைவு தான் அதெல்லாமே. அதனால் அதை போய் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன தான் செய்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படி பார்த்தோம்னா, அகத்தளவில் வந்து நம்மளோட இயல்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த இயல்பிலிருந்து வெளிப்படுற உணர்வு மற்றும் நினைவு சம்பந்தமாக நம்ம எதையுமே இங்கே செய்ய தேவையும் இல்லை. அப்படி நம்ம எதையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதோட நம்மளோட டியூட்டி கூட அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுது. நமக்கு ஏற்படுற அனுபவம் எதையும் நம்ம மாற்றுறதுக்கோ இல்லை தக்க வைக்கிறதுக்கோ நம்ம முயற்சி செய்யாதப்ப அங்கே வந்து எந்த ஒரு பிரிவுமே இல்லாத மாதிரி ஒரு மன இயக்கம் வந்து அது பாட்டுக்கு உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா அனுபவமுமே தானாக வருது, தானாக இருக்குது, தானாக போயிடுது அது பாட்டுக்கு. அந்த நிலைமையில் நம்மளோட மனசு ரெண்டு துண்டமாக மாறுறதே கிடையாது. மனசே வந்து தன்னோட மனசை சீரமைக்கிற போராட்டத்தில் இந்த இடத்துல அது இறங்கிறதே கிடையாது இங்கே. அதனால வந்து நம்மளோட மனசு வந்து நம்மளோட மனசு அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாரும் ஒரு நபர் இல்லாத தன்மையில் அதன் போக்கில் அது பாட்டுக்கு இயங்கிகிட்ருக்கு. இப்போ நம்ம நாளைக்கு வந்து இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த கனவு நனவை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ ரெண்டு நாளாக இந்த ஞானிக்கு அஞ்ஞானிக்கு உள்ள வேறுபாடை பற்றி பேசிகிட்ருக்கிறோம். இன்றைக்கி இந்த கனவு நிலை நனவு நிலையை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி சொல்லலான்னு சொன்னோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கனவு நிலைக்கும் நனவு நிலைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, நம்மளுடைய கனவு வந்து அதுபோக்கில் இயங்கிகிட்ருக்குது. நம்ம கனவு வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியாது, அது அதுபோக்கில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து கனவை கட்டுப்படுத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இல்லாத தன்மையில் அது சுதந்திரமாக இயங்கிகிட்ருக்கு. ஆனால் நம்மளோட நனவு நிலையில் வந்து நம்மளுடைய விருப்பத்தையும் முயற்சியும் அங்கே நம்ம புகுத்திப்படுறோம். இப்போ நம்ம காட்டுற கனவை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சிந்திச்சு பார்த்தோம்னாக்க, அங்கே வந்து சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையில் எந்த விதமான இடைவெளியும் அங்கே கிடையாது.
ஒரு செயலை எப்படி செஞ்சு செய்யணும் அப்படின்னு எதையுமே நாங்கள் அங்கே முடிவெடுத்து செய்கிறதே ஒன்றும் கிடையாது. ஆனால் நனவு நிலையில் வந்து நம்ம எதனாச்சும் ஒரு செயலில் ஈடுபடுறப்ப, அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பையோ கூட, அந்த செயலோட தொடர்பு இல்லாமல் கூட வேறு எதை பற்றியாவது நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நம்ம கனவில் சுத்தமாக கிடையாது. அங்கே வந்து சிந்தனை ஒன்று, செயல் மற்றொன்று அப்படிங்கிற அந்த நிலைமையே அங்கே கிடையாது. ஏன்னா கனவோட மொத்த அம்சமே வெறும் நினைவு மட்டும்தான் அங்கே இருக்குது. நம்மளோட நினைவு தான் அங்கே இந்த செயல் மாதிரி தெரியுது, ஒரு சம்பவம் மாதிரி அங்கே தோணுது. அதனால் கனவில் ஏற்படுற இயக்கம் வந்து ஒரே இயக்கமாக, நம்மளோட குறுக்கீடு எதுவும் இல்லாமல் அது போக்கில் அது பாட்டு நடைபெற்றுட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளோட நனவில் நம்மளுக்கு ஏற்படுற நினைவுகளும் கூட உணர்வுகளும் கூட கனவில் ஏற்படுறத மாதிரி அது போக்கில் தான் அது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ கனவுக்கும் நனவுக்கும் அப்படி வேறு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம வந்து படுத்து தூங்குறப்ப நம்ம படுத்திருக்கிற கட்டிலை பற்றியோ நமக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை நம்மளுக்கு மேலே பயில சுற்றிட்டு இருக்கிற அந்த மின்சார விசிறியை பற்றியோ நம்ம ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். நம்ம கனவில் என்னென்ன சம்பவம், என்னென்ன காட்சி ஏற்படுதோ அதை மட்டும்தான் நம்மளால் அறிய முடியுது. நம்மளோட கவனம் முழுசும் நம்ம கனவு காட்சியில் மட்டும்தான் புரிஞ்சிருக்குது. நம்மளோட புலன் காட்சியில் வந்து அது பொருந்துறதே கிடையாது. புலன்களும் அந்த நேரத்தில் கொஞ்சம் செயல்படாமல் கொஞ்சம் ஓய்வில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட கவனம் வந்து நம்மளோட கனவு காட்சியில் மட்டும் புரிஞ்சிருக்கிறதுனால அந்த கனவு காட்சி மட்டும்தான் நம்மளுக்கு பிரதானமாக இந்த இடத்துல இருக்குது. நம்மளோட மனசு என்னத்தை காட்டுதோ அதை மட்டும்தான் நம்ம அறிகிறோம். நம்ம மனசு எப்படி காட்டுதோ அப்படி மட்டும்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம கனவு நிலையில் வந்து நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம நினைவில் தோன்றுறது மட்டும்தான் நம்ம கனவு சம்பவங்களாம் இந்த இடத்துல நம்ம அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். சரி, கனவில் இந்த மாதிரி நடக்குது, நம்ம நினைவில் எப்படி நடக்குது? இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நனவு நிலையில் பார்த்திங்கன்னா நம்மளை அறியறோம், நம்மளோட சிந்தனையை அறியறோம், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அறியறோம். இப்படி பலவற்றையும் அறிகிற சுதந்திரம் இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது. இப்படி பலவற்றையும் அறிகிற சுதந்திரம் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அறிகிறோமா? அந்த மாதிரி அறிகிறது கிடையாது. ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டும்தான் நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. ஒரே நேரத்தில் பலதையும் அறிஞ்சிக்கிற சாத்தியம் வந்து யாருக்குமே இல்லை. மொத்தத்தில் மனசு மூலம் எதை நம்ம அறிகிறோமோ அதைத்தான் நம்ம வந்து கனவுலையும் அறிகிறோம், நனவுலையும் அறிகிறோம். ஆனால் கனவுல நிகழ்கிறப்ப நம்ம நினைவுகளையும் உணர்வுகளையும் நம்ம எந்த வித குறிக்கீடையும் நம்ம செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த நனவு நிலையில் பார்த்தோம்னா நம்மளோட நினைவுகளையும் உணர்வுகளையும் நம்ம குறுக்கீடு பண்ணிவிடுறோம். அப்படி குறுக்கிட்டு நம்மளோட நனவு நிலையில் இருக்கிற இந்த நினைவையும் உணர்வுகளையும் என்னவோ சீரமைச்சு விடலாம் அப்படின்னு ஒரு தவறான முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். அப்படி நம்மளால் அதை சீரமைக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து அதன் போக்கில் இயங்கி அதன் போக்கில் தான் அதுவும் கூட மறையுது. அது சம்மந்தமாக நம்ம செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதா இந்த இடத்துல உண்மையான புரிதலாக கூட இருக்குது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறப்ப தான் நம்மளோட இந்த நனவு நிலை அனுபவமும் கூட ஒரு மாதிரி இந்த கனவு நிலை அனுபவமாக இந்த இடத்துல மாறி கூட போயிடுது. இப்படி நம்மளோட நனவு நிலை அனுபவத்தை கனவுகளை அனுபவமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த விதமான முயற்சி கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முயற்சி செஞ்சு செஞ்சு கூட நம்ம இதை மாற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படி முயற்சி செஞ்சு மாற்றவும் முடியாது. நாம் நம்மளை வந்து நம்மளோட உணர்வு சீரமைக்கிற பொறுப்பை கைவிடுறப்ப தான் நம்மளுடைய மன இயக்கம் வந்து இந்த போராட்டம் இல்லாத தளத்துக்கு அப்படியே தானாகவே வந்துடுது. தானாக இயங்குகிற இந்த தளத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. கனவு மாதிரி இயங்குகிற இந்த தளத்துக்கு அது வந்து சேர்ந்துருது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்களை தான் நம்ம வந்து ஞானின்னு கூட சொல்கிறோம். அதனால் இந்த ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஏற்படுற இந்த உணர்வுலையும் அனுபவத்துலேயும் எந்த விதமான வேறுபாடும் இந்த இடத்துல இல்லை. எல்லாமே தோன்றி மறையிற ஒரு தங்கச்சூட்டை மாதிரி தான் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இந்த அஞ்ஞானி வந்து என்ன பண்ணுறான், தனக்கு வர உணர்வோடு அவன் போராடி அதை அப்படியே புதுப்பிச்சு போடுறான். அதனால் அந்த உணர்வு அவங்ககிட்ட ரொம்ப நேரம் அப்படியே தங்கி போயிடுது. ஆனால் ஞானி வந்து அதை புதுப்பிச்சுக்கிறது கிடையாது. அதனால் அவனுக்கு வர எந்த உணர்வும் அவங்ககிட்ட அப்படியே தங்கிட்டு இருக்கிறது இல்லை. இப்போ ஞானி வந்து தன்னோட அகத்தை
சுத்தமாக நிர்வாகம் செய்கிறது இல்லை. அவர் வந்து தன்னோட செயலை மட்டும்தான் இந்த இடத்துல நிர்வாகம் செய்கிறாரு. ஆனால் இந்த அஞ்ஞானி பாருங்கள், அவன் வந்து தன்னோட அகம் புறம் ரெண்டையுமே நிர்வகிக்க ஆரம்பிச்சிடுறான். அதனால் தன்னோட முரண்படாதவன் வந்து ஞானியாக இருக்கான், தன்னோட முரண்படுறவன் வந்து அஞ்ஞானியாக இருக்கான். முரண்படாதவன் ஞானி, முரண்படுவன் அஞ்ஞானி. அதுதான் இங்கே முக்கியமான கவனத்தில் வச்சுக்க வேண்டியது. இப்போ நம்மளோட அனுபவத்தோட முதலாவது கணத்தில் பார்த்தோம்னா, இயற்கையாகவே நம்ம வந்து நம்ம அனுபவத்தோடு எதுவுமே யாருமே முரண்படுறது கிடையாது. அந்த முதலாவது கணம் முடிஞ்ச நிலைமையில் தான் அஞ்ஞானி கூட தன்னோட அனுபவத்தை எதிர்த்து முரண்பட்டு போயிடுறான். மொத்தத்தில் வந்து ஞானியாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையானது, அஞ்ஞானியாக இருக்கிறது தான் செயற்கையானது. இப்போ நம்ம எல்லாருமே இயற்கையாகவே ஞானியாக இருந்து அந்த உணவு பிரவாகத்தில் யாரும் குறுக்கிடாமல் இருந்து எல்லாரும் விடுதலையோட சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள